வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பங்குனி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை ஒட்டி சதுரகிரி மலைக்கு நாளை முதல் வருகின்ற 6ஆம் தேதி வரை மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பழைய முறைப்படி ஹால்மார்க் முத்திரை பெற்ற தங்க நகைகள் மற்றும் பொருட்களை விற்காமல் உள்ள 16,000 நகைக்கடைகளுக்கு மட்டும் 3 மாதம் கால அவகாசம் வழங்கி மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை 3ஆம் தேதியாகிய நாளைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் சிஎஸ்கே அணி விளையாடும் நாட்களில் மட்டும் போட்டிக்கான டிக்கெட்களை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழனிக்கோவில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு நாளை திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. போபால் மற்றும் புதுடெல்லி இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்காக மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலையை தற்காலிகமாக இடம் மாற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் உட்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவை துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டையில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள கீழக்கரையில் 3 அடுக்குகளுடன் 16 ஏக்கரில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை 2,02,000 மாணவிகள் பயனடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூரில் 20 கோடியில் பசுமை பூங்கா அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் இலங்கை இடையே மீண்டும் பயணிகள் படகு போக்குவரத்தை தொடங்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சேலம் வருகை தர உள்ளார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் வருகின்ற 4ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 5 மெட்ரோ நிலையங்களில் IPL போட்டிகள் ஒளிபரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கும் ராமச்சந்திர ஆதித்தனார் நினைவு சர்வதேச டென்னிஸ் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கடல்சார் பாதசாரிகள் பாலத்திற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வருகின்ற 2024 ஜனவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே 15ஆம் தேதி முதல் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 60 கோடி மதிப்பில் நரம்பியல் பிரிவு கட்டடம் கட்டும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் தாதாண்ட நகரில் 190C வகை அரசு அலுவலர்களுக்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அறிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையே பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்படும் என்றும் மேலும் மாநில நெடுஞ்சாலைகள் 3 இடங்களில் சாலையோர வசதி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அறிவித்துள்ளார். வருகின்ற 15ஆம் தேதிக்குள் கூட்டுறவு சங்க தேர்தலுக்கு புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கூட்டுறவு சங்க பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அரசு கல்லூரிகளில் 4,000 உதவி பேராசிரியர் பணிக்கான எழுத்து தேர்விற்கான பாடத்திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளது என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சம்ருதி யோஜனாவின் வட்டி விகிதம் 8% உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.